ஹாய் ஹலோ வணக்கம். பிக் பாஸ் 7 விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. விஜய் டிவியை பொறுத்தவரை ஒரு 2 ஷோக்குன்னே ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒன்று குக்கு வித் கோமாளி ஷோ, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோ. பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா 1 பிக் பாஸ் சீசன் 6 வரை நிறைய பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. சண்டை போட்டி ஜாலியாக பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போவும் இந்த சீசன்லையும் சண்டைந்தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் வனிதா விஜயகுமார் அவங்களுடைய டாட்டர்லாம் சொல்லவே தேவையில்லை. ஜோவிதா பார்த்தீங்கன்னா செம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த பிக் பாஸ் 7 பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்ட ஹவுஸ்மேட்ஸ், அதாவது அவங்களுடைய ஃபேமிலி யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போகிறது கூல் சுரேஷ். இவர் ஒரு ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் சிம்பு இவருடைய ஒரு தீவிர ஃபேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவரை கலாய்க்காதவங்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நிறையா பார்த்திங்கன்னா ஒரு காமெடியாக ரொம்பவே பண்ணிகிட்டு இருப்பாரு. நிறைய மூவிஸ்லையும் பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸ்க்கு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் புகழ் பென்சி அவங்கள திருமணத்துக்கு கூட வெந்து தணிந்தது காடு மாப்பிள்ளை பொண்ணுக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு ஒரு மீம்ஸோட பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். நிறைய பேருக்கு இப்படி தான் மீம்ஸ் போட்டிருப்பாரு. இவங்களுடைய ஃபேமிலியை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அடுத்ததாக பூர்ணிமா ரவி. இவங்க ஒரு ஆக்டர்ஸ் அண்ட் யூடியூபர் அப்படின்னு கூட சொல்லலாம். அராதி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலும் ரன் பண்ணிட்டு வராங்க. பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூவியும் பண்ணியிருக்காங்க. இது எங்களுடைய அப்பா மற்றும் அம்மாவுடன். நடிகை ரவீனா தாகா. இவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட், மூவிலலாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஹீரோயினியாக மௌனராகம் சீசன் 2 அப்படிங்கிற ஒரு சீரியலில் மெயின் ரீல் ரோலில் பார்த்தீங்கன்னா மெயின் லீட் ரோலில் பண்ணியிருந்தாங்க. நம்ம விஜய் டிவியில் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஒரு டான்ஸரும் கூட கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஷோலையும் கலந்துக்கிட்டாங்க. இது எங்களுடைய ஃபேமிலி. ஆக்டர் பிரதீப் ஆண்டனி. இவர் ஒரு ஆக்டர் அண்ட் டிரெக்டர். வால், டாடா உள்ளிட்ட மூவிஸ்லாம் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய ஃபேமிலி பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. நிஷான். இவர் ஒரு ரேப்பர் அண்ட் லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமணம் ஆகலை. இவருடைய ஃபேமிலியை பற்றின எந்த ஒரு ஃபோட்டோவும் இல்லை. அடுத்ததான் சீரியல் நடிகை வினுஷா தேவி. இவர் ஒரு ஆக்டர்ஸ் அண்ட் மாடல். பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியலில் நம்ம விஜய் டிவியில் கண்ணம்மா அப்படிங்கிற ரோல் பண்ணிட்டு வந்தவங்க இவங்க தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது இவங்களுடைய ஃபேமிலி. அடுத்ததான் மணிச்சந்திரா. இவர் ஒரு டான்சர் அண்ட் கோரியோகிராஃபர். இவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நிறைய ஷோக்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இது இவங்களுடைய அம்மாவுடன். அக்ஷயா உதயகுமார். லவ் டுடே அப்படிங்கிற மூவியில் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது இவங்களுடைய ஃபேமிலி. அடுத்ததா ஜோவிகா. இவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், வனிதா விஜயகுமார் இவங்களுடைய மகள் தான் இவங்க. கண்டிப்பாக இவங்க இந்த சீசனில் ரொம்பவே அம்மாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு நிறைய அப்பா சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு இவங்க வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு வராங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்காகவே பெரிய சண்டை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு. இது இவங்களுடைய ஃபேமிலி. அடுத்தது ஐஷு. இவங்க ஒரு டான்சர் அண்ட் சோசியல் மீடியா அப்படின்னு கூட சொல்லணும். சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம அமீர் அவங்களுக்கு ஒரு ரிலேஷன், அதாவது அமீர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பிக் பாஸ் ஷோவில் வந்திருந்தார். இவர் வந்து இந்த ஐஷு இவங்க ஃபேமிலியோட தான் இருக்கிறாரு. இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஐஷு இவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு டான்சர் ஃபேமிலி. இது இவங்களுடைய ஃபேமிலியுடன். ஆக்டர் விஷ்ணு. ஆஃபீஸ் அண்ட் சத்யா சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆஃபீஸ் சீரியலை விட சத்யா சீரியல் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அமைச்ச சீரியல், அமைச்சு கொடுத்த சீரியல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சத்யா சீரியலில் மெயின் லீட் ரோலில் பண்ணியிருந்தார். இவரோட ஃபேமிலி ஃபோட்டோஸுமே இப்போ வரைக்கும் தெரிவிக்கலை. அடுத்ததா சரவண விக்ரம். பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியலில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் இப்போ நடிச்சிட்டு வராரு. கண்டிப்பாக இவருக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இது இவங்களுடைய ஃபேமிலி. அடுத்ததா யுகேந்திரன். சிங்கர் அண்ட் ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். மலேசியா வாசுதேன் இவங்களுடைய சன் தான் இவர். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது இவங்களுடைய ஃபேமிலி. அடுத்ததா நடிகை விசித்ரா. 90s டைமில் இருந்து நடித்த ஒரு நடிகை. சீரியலும் இப்போ நடிச்சிட்டு வராங்க. கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியலை ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஷோலையும் கலந்துக்கிட்டாங்க. இது இவங்களுடைய கணவர் சாஜி. இவங்களுக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க. அடுத்ததாக ஆக்டர் பாபா செல்லத்துறை. பிக் பாஸ் ஹவுஸில் இப்போ இருந்து வெளியே போயிட்டார். இவர் ஒரு ரைட்டர் அண்ட் ஆக்டர். வால்டர், ஜே பீம் உள்ளிட்ட படங்களில் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது இவங்களுடைய ஃபேமிலியுடன். அடுத்ததாக அனன்யா ராவ். இவங்க ஒரு ஆக்டர்ஸ் அண்ட் மாடல். இது இவங்களுடைய ஃபேமிலி.
மாயா கிருஷ்ணன் இவங்க ஒரு ஆக்டர்ஸ் அண்ட் மாடல், ஒரு சிங்கரும் கூட. விக்ரம் மூவியில் கூட இவங்க வந்து கமல் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க இணைந்து, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது எங்களுடைய ஃபேமிலியுடன். அடுத்ததா விஜய் வர்மா, இவரும் ஒரு ஆக்டர்ஸ் அண்ட் மாடல், இது இவங்களுடைய ஃபேமிலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக் பாஸ் ஷோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பிக் பாஸ் 7 இப்போ வந்து யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க இப்போ எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும், இதுல உங்களுக்கு யாரு ரொம்ப ஃபேவரட், அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன் 7 பார்த்தீங்கன்னா டான்சர் அண்ட் மாடல்ஸ் தான் அதிகமாக இப்போ கூப்பிட்டுருக்காங்க, அதிகமாக இப்போ வந்து கலந்துருக்கிறாங்க. அது சொல்லப்போனால் ஒரு ஆக்டர்ஸ் கூட அதிகமாக இல்லை, மாடல் அண்ட் டான்சர் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிக் பாஸ் 7 எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சீனிஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.